என்னடி ரொம்ப மகிழ்ச்சியா வர? யோ, போன மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு பஸ்ல போனல, அப்ப கண்டக்டர் 2 ரூபாய் ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு நான் 20 ரூபாய் ஏமாத்தி அவர் பழி வாங்கிட்டேன். எப்படிடி? அவர்கிட்ட 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல போகாம நடந்து வந்துட்டேன். இப்ப அவர் ஏமாந்துருப்பாருல்ல? ஏமாந்தது கண்டக்டர் இல்லடி, உன்னை கட்டினவரு. ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொருள் நல்லா வேலை செய்தானு பாத்து வாங்க. என்னமா உங்க மாமா கையில கட்டு போட்டுருக்காரு? ஆமா சித்தப்பா, நேத்து கரும்பு மிஷின்ல கையை மாட்டிக்கிச்சு. என்னடி சொல்ற, எந்த கை மாட்டிக்கிச்சு? லெப்ட் கையை சுத்தி. நல்ல வேலை லெப்ட் கையை மாட்டிக்கிச்சு. ரைட் கை மாட்டிருந்தா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது, சாப்பிட கூட முடியாது. ஆமா சுத்தி, அதனாலதான் நான் புத்திசாலித்தனமா அவரோட ரைட் கைய காப்பாத்திட்டேன். காப்பாத்தினியா? என்னடி சொல்ற சித்தி. ஃபர்ஸ்ட் அவரோட ரைட் கை தான் மாட்டிக்கிச்சு. மாமாவுக்கு சோத்து கை போச்சுன்னா சாப்பிட கஷ்டப்படுவாருன்னு அவரு ரைட் கைய காப்பாத்தி அந்த இடத்துல அவரோட லெப்ட் கைய வச்சுட்டேன். அவ கழுத்த கரும்பு மிஷின்ல வச்சு ஒரு அழுத்த அழுத்தா இந்த குந்தானிய வளர்த்ததுக்கு ஒரு குரங்கு வளர்த்திருக்கலாம். எனக்கு சித்தப்பா, இன்னைக்கு நீ அறிவை பார்த்து பெருமைப்பட போற. பெருமைப்படுற அளவுக்கு என்னமா பண்ண? நம்ம கோழி முட்டை போடுதுல, அந்த முட்டையோட ரேட் என்ன? ஒரு முட்டை 15 ரூபாமா. அப்ப கடையில விக்கிற முட்டை 5 ரூபா. நம்ம கோழி முட்டை 1 கொடுத்துட்டு கடையில இருந்து 3 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி அறிவு? அறிவை கைய வச்சு பூச. நான் 500 வருஷம் அடராத்தாலும் இந்த முட்டை பொறிக்காது. இவரை வளர்த்ததுக்கு எருமையை மேய்ச்சி பெருமைப்பட்டிருக்கலாம். என்ன சித்தி இது? கோழிக்கு மருந்துடி. சித்தி எனக்கு ஒரு டவுட், என்னடி? எலி மருந்த எலி தின்னா செத்து போயிடும், எறும்பு மருந்த எறும்பு தின்னா செத்து போயிடும், அப்ப கோழி மருந்த கோழி தின்னா கோழி செத்து போயிடும் சித்தி. பாட்டி சொன்னச்சு கட்டப்பா அவ கைய வெட்டப்பா.